ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கந்தசாமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா செங்கரும்பு, அதாவது பொங்கலுக்கு வைக்கும்ல அந்த கரும்பு, அதை பற்றி சின்ன டீட்டெயில்ஸ் வாங்கி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல நாம் வந்து கரும்பு எப்படி வளர்த்துறது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். இந்த கரும்போட வளர்ச்சி நம்ம எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் கரும்பு வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டு வரும். என்னோடய ஆயுஸ் பார்த்திங்கன்னா 8 மாதத்துலேருந்து 10 மாதத்து வரைக்கும் பியூர் கரும்பு வரத்துக்கு, அது செங்கரும்பு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரிஸ்க்கு, மருந்தடிக்கணும், களை வெட்டணும், அப்புறம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைமு சுவையை எடுத்துகிட்டு இருக்கணும். அப்போ மட்டும்தான் ஒரு நல்ல கரும்பு நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கரும்பு நடும்போது ஒரு 2-3 டைம் நல்ல மண்ணை வந்து நல்லா ஓட்டி மண்ணை வந்து பதம் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 4 அடிக்கு ஒரு கிடங்கு 4 அடிக்கு ஓட்டிக்கணும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஓட்டிக்கிறது 4 அடி கிடங்கு. அப்போ தான் டில்லரில் மண் கட்டுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் வந்து டில்லரில் மண் கட்டணும். அதில் அது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ஃபுல்லாக தண்ணி கிடங்கு நிறைய விடணும். அப்போது விட கரும்பு வந்து நல்லா சோகம் வந்து நல்லா ஃப்ரீயாக நம்மளுக்கு எடுக்கிறது நல்லாயிருக்கும், கரும்பு நல்லா வளர்ச்சியாக இருக்கும். அந்த பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு டைமும் நல்லா தண்ணி விடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து யூரியா, அந்த மாதிரி யூரியா டிஏபி களை வெட்டும் போது இது வந்து கொடுத்தோம். இந்த மாதிரி நம்ம வந்து கரும்பு வளர்ச்சியில் பயங்கரமாக கஷ்டம் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரும்புலாம் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமல் தான், ரேட்டு கிடைச்சா கிடைச்ச மாதிரி இல்லைன்னா இல்லை. அதனால் கரும்பில் வந்து அது பொங்கல் கரும்புலாம் சீசன் டைம் மட்டும் அந்த சீசனில் பார்த்து விற்றா மட்டும்தான் இல்லைன்னா மீனை வந்து கரும்பு நல்லா டெவலப் பண்ணிட்டு ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து சோவி எடுத்தே ஆகணும். எடுத்தால் மட்டும்தான் கரணைங்களாம் நல்லா லென்த்தாக போகும். அப்போ வந்து பார்க்குறதுக்கு லென்த்தாக இருக்கிற கரணைகள்லாம் சீக்கிரம் கரும்பு வந்து நல்லா வளர்ச்சி ஆகும். நம்ம எந்தளவுக்கு சோவி எடுக்கிறோமோ மீனை வந்து அதில் தான் நம்ம டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம சோவை வாரத்துக்கு ஒரு டைம் சோவை எடுத்துகிட்டே இருந்தோம்னா கரும்புகள்லாம் நல்லா பயங்கரமாக வளர்ச்சி வரும். கரணியுமே அவ்வளோ தான், நல்லா நீட் நீட்டமாக கரணிங்களாம் இருக்கும், கரும்பும் சைஸும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த சோவை எடுக்கிறதுக்குள்ளே பயங்கரமாக ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைக்கெல்லாம் நல்லா க்ளவுஸ் போட்டுக்கணும். சர்ட்டுங்கள்லாம் முழுக்கை சர்ட்டுந்தான் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து பயங்கரமாக கஷ்டப்படணும், ஏன்னா அதனோட சுனம் வந்து அதிகமாக இதில் வந்து இருக்குதோ கையெல்லாம் பயங்கரமாக குத்தும், கண்ணை கிளிக்கும். இதெல்லாம் தாண்டினா தான் கரும்புனோட கரும்புனா இனிக்கும், கேஸ் பார்மஸ்னால் கசக்கும்.